ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோ கூட போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களால் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக தாங்க பூஜைக்கு தேவையான எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளையார் வாங்க போகிறதுக்கு முன்னாடி வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றணும். அதனால் காலையிலே வந்து பூஜை வேலை எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வாசலில் கோலம் போட்டுட்டு நான் எங்கே பிள்ளையார் வைக்கிறேனோ அந்த இடத்தையுமே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி கம்ப்ளீட் பூஜை ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து வாசலில் ஒரு விளக்கு நடுவீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு நம்ம பிள்ளையார் போய் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த பிளேஸில் தான் நான் பிள்ளையார் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இங்கேயுமே வந்து கோலம் போட்டு மனையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இந்த மனையில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிள்ளையார் வாங்க கிளம்பியாச்சு. சின்ன வயசில் எங்கள் ஏரியாவில் கைப்பிள்ளையார் செய்வாங்க. அவங்கக்கிட்ட தான் காலையில் சீக்கிரமாக குளிச்சுட்டு மனை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வரணும். சப்போஸ் அவங்கக்கிட்ட காலியாக போச்சுன்னா நம்ம திருப்பியும் சைக்கிள் எடுத்துன்னு பல்லாவரம் மார்க்கெட்டில் போய் தான் வாங்கணும். ஸோ அதுக்கே காலையில் சீக்கிரமாக குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே வீட்டில் என்ன சாமி கும்பிட்டாலுமே அம்மா லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து தருவேன். வாங்கிட்டு வந்தாச்சு. நான் பிள்ளையார் வாங்க போகும்போது ஸ்லிப்பர் போடாமல் தான் போவேன். இப்போன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்து பிள்ளையார் வாங்க போகும்போது ஸ்லிப்பர் போட்டுட்டு போக எங்கள் வீட்லேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. செருப்பு இல்லாமல் தான் போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, ஏன்னா சாமியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுனால. எனக்கும் அது பழகிடுச்சு. ஏன்னா கடைக்கு வந்து நான் டூ வீலர் தான் யூஸ் பண்ணுவேன். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போவேன். கொஞ்சம் ஏஜ் வந்ததுக்கப்புறம் நான் பைக்கில் தான் போக ஆரம்பித்தேன். ஸோ அதனால் எனக்கும் வந்து ஸ்லிப்பர் இல்லாமல் போகிறது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. வாசலில் விளக்கேற்றிட்டு பிள்ளையாருக்கு ஆரத்தி எடுத்துடலாம். நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். அலங்காரம் பண்ணுறதுக்கு எருக்கம்பூ, அருகம்புல், மல்லிப்பூ எல்லாத்தையும் மாலையாக கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டுக்கு வந்ததும் ஒரு கிளாஸ் பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். சமையல் வந்து செஞ்சுட்டு இருக்க முடிஞ்சதும் படையல் போட்டு சாமி கும்பிட்டுலாம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சுக்கலாம். பிள்ளையார் வீட்டுக்கு வந்ததும் நான் இந்த பூ போட்டு வச்சிருந்தேன். இப்ப அந்த பூவை எடுத்து வச்சுட்டு நம்ம அலங்காரம் பண்ணிட்டு திருப்பி அதே பூவை தான் நான் வந்து பிள்ளையாருக்கு சாத்த போறேன்.
அம்மாருக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. கையோட பூஜை வேலையை நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். விளக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் சமையல் முடிஞ்சதும் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து கரெக்டாக வந்து படையல் போடுறதுக்கு. இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், சுண்டல், வடை, மோதகம், அப்புறம் பழம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த அஞ்சு வகையான பலகாரம் வச்சு தான் நான் வந்து படையல் போட போகிறேன். படையல் போட்டாச்சு, நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சுல. நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு படையலாக போட்டுட்ருக்கேன். இப்போ போட்டுட்ருக்க படையல் பார்த்தீங்கன்னா உள்ள நடுவீட்டுக்கு. ஸோ நான் இங்கே வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஒரு படையல், உள்ள நடுவீட்டுக்கு ஒரு படையல் வச்சுருக்கேன். இது ஒரே ரூமாக இருந்ததுன்னா எனக்கு ஒரே படையலாக போயிருக்கும். இப்போ விநாயகர் நான் வெளியில் வச்சு கும்பிட்றதுனால எப்பவுமே கும்பிட்ற சாமிக்கும் நான் ஒரு படையல், எப்பவுமே எந்த சாமி கும்பிட்டாலும் எப்பவுமே கும்பிட்ற சாமிக்கும் ஒரு படையல் நான் போடுறது வழக்கம். இப்படிதான் விநாயகர் சதுர்த்தி எங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்ததுனால மூணு நாள் வீட்டில் விநாயகரை வச்சிருந்து பூஜை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து அவரை கரைச்சோம். மூணு நாள் செலப்ரேஷனையும் நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டே செகண்டில் நான் எப்படி என்ன பிரசாதம் பண்ணேன், டே தேர்டு நான் எப்படி வந்து பிள்ளையாரை கரைச்சன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோலேயே நான் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி பற்றி எனக்கு தெரிஞ்ச கதையை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். விநாயகர் சதுர்த்தி வந்து எப்போ வரும்னா எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் வளர்ப்பிதை சதுர்த்தி திதியில் தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதனால தான் ஒரு ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேட்டில் வரும் நம்மளுக்கு. விநாயகர் எப்படி உருவானார் பார்த்திங்கன்னா, ஒரு டைம் வந்து சிவபெருமான் வந்து வெளியில் போயிருக்கும்போது பார்வதி வந்து குளிக்க போனாங்க. அப்போ வந்து காவல் காக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க குளிக்க வச்சுருந்த அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளை ஒரு உருவமாக வச்சு அதுக்கு உயிர் கொடுத்துட்டு அந்த உயிர் தான் வந்து பிள்ளையார். அந்த பிள்ளையார்கிட்ட நான் யாரையுமே வந்து உள்ள அனுமதிக்கக்கூடாது, நான் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து வராரு. பிள்ளையார் வந்து உள்ள அனுமதிக்கலை. அதனால் வந்து அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு பிள்ளையாரின் தலையை வந்து வெட்டிடுறாரு. பார்வதி குளிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது பிள்ளையார் தலையில்லாமல் கடந்த கோலத்தை பார்த்து கோவப்படுறாங்க. அந்த தலை வெட்டினது வந்து சிவன் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் காளியாக மாறி உலகத்தில் அவங்களுக்கு கண்ணில் தென்பட்டது எல்லாத்தையுமே வந்து அழிக்க தொடங்குறாங்க. இந்த விஷயத்தை வந்து தேவர்கள் வந்து சிவனிடம் கொண்டு போய் சொல்கிறாங்க. காளியை சாந்தப்படுத்துவதற்கு சிவனும் வந்து முடிவு செய்கிறாரு. முடிவு செஞ்சு வடதிசையாக சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வந்து வெட்டி எடுத்துட்டு வர மாதிரி சொல்கிறாரு. அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே கிடைக்கல, யானை தான் கிடச்சிது. அந்த யானையோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து பிள்ளையாரோட பாடியில் செட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்ததும் பார்வதிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் சிவன் அந்த பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா கணேசன் ஒரு பேரை வச்சு கணங்களுக்கெல்லாம் தலைவர்னு அப்படி சொல்லி நியமித்தார். இந்த இன்சிடெண்ட் நடந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா சுக்லபட்ச சதுர்த்தி. ஸோ அன்னைக்கு தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். இப்போ விநாயகர் சதுர்த்தியோட வாகனம் எப்படி உருவாச்சுன்றது நான் கதையாக சொல்கிறேன்.
தேவர்களும் கடவுளும் தங்களுக்குன்னு ஒரு வாகனத்தை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி விநாயகருக்கும் ஒரு வாகனம் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா மூஞ்சூறு வாகனம். அது எப்படி உருவாச்சுன்றத கதையை இப்போ நம்ம பார்க்கலாம். யானை முகமும் தலையில் இரு கொம்பும் உடைய கஜமுகாசுரன் என்ற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்கராச்சாரியாரின் போதனைப்படி சிவபெருமான் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டு காலம் கடுமையான தவம் இருந்தான். அவனது தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டார். எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது. வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது என்று வரம் கேட்டான். சிவபெருமான் உடனே அவன் கேட்ட வரங்களை அழித்துவிட்டு மறைந்தார். வரம் பெற்ற அசுரன் சும்மாவா இருப்பான். மதங்கமாபுரம் என்ற நகரத்தை உண்டாக்கி அரசனாக ஆட்சி செய்தான். தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான். தேவர்கள் அனைவரும் தன் முன்னால் நின்று தினமும் 3 வேளைகள் 1008 முறை தோப்புக்கர்ணம் போட வேண்டும் என்று கட்டளையிட்டான். அவர்கள் வரிசையாக நின்று தோப்புக்கர்ணன் போட்டே அயர்ந்து விழுந்தார்கள். அதை பார்த்து அசுரன் அகங்காரத்துடன் சிரித்தான். அரக்கனின் கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தமக்கு காக்குமாறு வேண்டினார்கள். விநாயகரும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கஜமுகாசுரனுடன் போருக்கு புறப்பட்டார். விநாயக பெருமானுக்கும் அசுரனுக்கும் இடையில் கடும் போர் மூண்டது. விநாயகர் தமது அம்புகளால் கஜமுகாசுரனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அழித்தார். ஆனால் அவரது ஆயுதங்களினால் அந்த அரக்கனை கொல்ல முடியவில்லை. எந்த ஆயுதத்தாலும் அசுரனை அழிக்க முடியலை என்று விநாயகர் யோசித்த போது சிவபெருமான் தனது மகனுக்கு குரல் கொடுத்தார். மகனே, கஜமுகாசுரனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று சொல்லவே சற்றும் யோசிக்காமல் தனது வலது தந்தத்தை உடைத்து கஜமுகாசுரனை வதம் செய்தார். நிலை குலைந்து விழுந்த அரக்கன் மூஞ்சூறு போல மாறினான். அந்த மூஞ்சூருவை தனது ஞானக்கண்ணால் பார்த்தார் பிள்ளையார். ஞானம் பெற்ற மூஞ்சூறு விநாயகரின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான். அதனை தனது வாகனமாக்கி கொண்டார் விநாயகர். அந்த காலத்தில் விவசாயம் முக்கிய தொழிலாக இருந்துச்சு. எலிகள் விவசாய நிலத்தை நாசம் செய்கிறதுனால அவற்றை அழிக்கிறதுக்கு விநாயகர் பார்த்திங்கன்னா எலியை வாகனமாக பயன்படுத்தினாருங்கன்னு சொல்கிறாங்க. Day 2 சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நான் கேசரி பண்ணி நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். Day 3 பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு பால் வச்சு நான் வந்து நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். போன வருஷம் கும்பிட்ட பிள்ளையாரை தான் நான் Day 3 கொண்டு போய் கரைச்சேன். இந்த வருஷம் கும்பிட்ட பிள்ளையாரை நான் எடுத்து வீட்டில் தான் வச்சுருக்கேன். இந்த பிள்ளையாரை நான் அடுத்த வருஷம் தான் கரைப்பேன். நீ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருதுதான், அதுக்கப்புறமா அவன் கண்டிஷன் ரைஸ் பண்ணுறாங்கன்னா 10000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் பேமெண்ட். ஓ ஏன் எவ்வளோ ஆப்பரேட்டர் பண்ணுச்சு உஷாரா பேசுறீங்களா? நான்
இப்ப விநாயகர் பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம விநாயகருக்கு வந்து ஆலத்தி கரைச்சி ரெடி பண்ணி நம்ம வந்து ஆலத்தி சுத்தி எடுத்துட்டு போய் ஊத்திடலாம். மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு, உச்சி வெயில் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம ஆலத்தி கரைச்சி கொண்டு போய் வாசல்ல ஊத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம விநாயகரை வந்து எப்படி அலங்காரம் பண்ணுமோ அதே மாதிரி ஒன்று ஒன்றா ஒரு ஒரு நகையா கலட்டி அவரை அந்த விநாயகரை வந்து கலைச்சிடலாம். அதுக்கப்புறமா கொண்டு பேக்ல எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பூஜை இடத்தையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கிளீனாக நம்ம பெருக்கலாம் கூடாது, தொடக்கவும் கூடாது. ஜஸ்ட் இதில் இங்கே இருக்கிற திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் நடு வீட்டில் கொண்டு போய் வச்சிட போகிறோம், அவ்வளோதான். நான் பார்த்தீங்கன்னா எல்லா ஜுவல்ஸுமே வந்து கலட்டிகிட்டு இருக்கேன். மாலையை தவிர இது எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இது போன வருஷம் விநாயகர், இந்த வருஷம் வந்து இவரை தான் கரைக்க போகிறோம். அதனால் பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த விநாயகரை வந்து நான் வந்து குரோம்பேட்டில் கொண்டு போய் கரைக்க போகிறேன். ஸோ அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கும்பிட்ட விநாயகரை வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு கரைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் போகும்போது ராவு காலம் வந்துருச்சு, அதனால சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் விநாயகரை வந்து கரைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுதான் லைட்டிங் வந்து இப்படி இருக்குது. புறெல்லாம் கொளுத்தினதுக்கப்புறமா நான் விநாயகரை எடுத்து பக்கெட்டில் வச்சிடுறேன். அவ்வளோதான், விநாயகரை கரைச்சாச்சு. இப்படி தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம். போன வருஷம் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணியிருந்தேன்றதை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Keep watching, keep supporting. Thank you, friends. இந்த வருஷம் போட்ட விநாயகர் கோலத்தை விட போன வருஷம் போட்ட விநாயகர் கோலம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப திருப்தியாக தான் இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப கேவலமாக போட்டிருந்தேன். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி நல்லா கொஞ்சம் அழகாக போடணும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நைட்டே எல்லா வேலையும் முடிச்சிருந்தேன், கோலம்லாம் நைட்டே போட்டிருந்தேன். அதனால கொஞ்சம் பொறுமையாக டைம் இருந்தது, டைம் எடுத்து பண்ணேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே நான் காலையில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் கடகடன் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் ரூம்குள்ளேயே தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். நடு வீட்டுக்கு இடையே இலை போட்டு பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு இலையாக போயிடுச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் ஹாலில் பண்ணதுனால தான் 2 இலை போட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். போன வாட்டி வந்து எனக்கு ரூம்குள்ளே இடம் இருந்துச்சு, அதனால் நல்லா வேஷ்டிலாம் போட்டு 2 செல்ஃபியும் மறைச்சிட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே சாமி கீழே வந்து இலை போட்டு வச்சுருந்தேன். போன வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணணும் அதே தான் பண்ணியிருந்தேன். ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து பாயசம் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி வந்து இங்கே பாயசம் வந்து யாருமே குடிக்க மாட்டுறாங்கன்னு இப்போல்லாம் நான் பாயசம் வந்து பண்ணுறதே வந்து விட்டுட்டேன். போன வருஷமாக பார்த்தீங்கன்னா விநாயகரை 3 நாள் வீட்டில் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். போன வருஷமும் வந்து செகண்ட் டே வந்து நான் கேசரி தான் பண்ணியிருந்தேன், கூடவே பொறி அவல் கடலை அதெல்லாம் வந்து வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். இந்த வாட்டி நான் வாங்க மறந்துட்டேன், அதனால் நான் வைக்கலை. இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் குரோம்பேட்டில் இருக்கும்போது செலிப்ரேட் பண்ண விநாயகர் சதுர்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.